சரி, நம்மோட சமூக ஆர்வலர் ஜெகதீஸ்வரன் இருக்காரு. அவசர தேவைகளுக்காக கூட ஒரு சாமானியனுக்கு இ பாஸ்ல பயங்கரமான கெடுபிடிகள். நார்மலா ஒரு யாருக்குமே அவ்வளவு எளிதில கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இ பாஸ் இல்ல அப்படிங்கிற ஒரு உகாரத்திலிருந்து நம்ம பாத்துட்டு இருக்கோம். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாங்க, அதாவது நான் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இந்த இ பாஸ் கிடைக்காத மக்கள் என்னை அணுகலான்னு அவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கு வரைக்கும் எனக்கு வந்து அந்த ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கால்ஸ் வந்திருக்கு. என்னோட எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் நம்பர்ஸ் போட்டு ஒரு வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ப்ராசஸ் எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் கைட் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு இ பாஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்காங்க. அந்த கண்ட்ரோல் ரூம்கிட்ட கூப்பிட்டு பேசுங்க. அதுவும் நடக்காத பட்சத்தில் கலெக்டருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை எஸ்எம்எஸ் பண்ணுங்க. ஏன்னா அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, அவங்க கோவிட் கண்ட்ரோல் தான் அவங்களுடைய ப்ரைமரி ஜாப். அது முடியாத பட்சத்தில் கூப்பிடுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வர செய்திகள் எல்லாமே கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நான் சார் நான் கர்ப்பிணியாக இருந்தேன், நான் வந்து என்னோடய பிரசவத்துக்காக என்னோடய அம்மா வீட்டுக்கு வந்தேன். என்னோட பிரசவ காலத்தில் என்னோட வீட்டுக்கார இருக்கணும், டெலிவரி டைமில் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் இ பாஸ் போட்டார். 20 times போட்டிருக்காரு சார், ரிஜெக்ட் ஆகிடுச்சு. இப்போ குழந்தையே பிறந்துருச்சு. இப்போ வந்து அவங்கள பார்க்கணும்னு நினைக்கிறாங்க சார், எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சார், நான் Stage 4 கேன்சர் பேஷண்ட். நான் வந்து சென்னைக்கு வந்தால் தான் எனக்கு அந்த நோய் குணப்படுத்த முடியும், அங்கே தான் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு இ பாஸ் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. நான் எல்லா ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ், நான் Day 1 அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன எல்லா ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கேன், கிடையாது. 3வது சார், நான் அந்த செங்கல்பட்டில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு 5 months ஆச்சு, நான் அங்கே வாடகை கேட்டு என்ன தொல்லை பண்ணுறாங்க, வேறு வழி இல்லை. நான் வாடகை கொடுத்துட்டே இருக்கேன், எனக்கு சம்பளம் இல்லை. நான் என்னோட லேப்டாப்பை எடுத்துக்கிட்டு என்னோடய வீட்டை காலி பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. சார், நான் வந்து திருமணத்துக்கு போகிறேன். நான் உடனே கேட்குறேன், ஏன்ப்பா திருமணத்துக்குலாம் போகிறீங்க, போகாதீங்க. சார், என்னுடைய திருமணத்துக்கு போகிறேன், நான் தான் மாப்பிள்ளை, நான் தான் பொண்ணு. என்னுடைய பேரை போட்டு நான் அப்ளை பண்ணுறேன், எனக்கு இ பாஸ் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. என்ன காரணம் கேட்டால், ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் நாட் அட்டாச், பத்திரிகை அட்டாச் பண்ணி வேறு என்ன பண்ணணும். இறந்து போயிட்டார் ஒருத்தர், திருநெல்வேலியில் இறந்து போயிட்டார். நாங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறோம், காலையில் கூப்பிடுங்கிறாங்க. எப்போ நைட்டு சென்னையிலேருந்து கால திருநெல்வேலிக்கு நான் உடனே கவலைமுடன் சொன்னால் காலைல கூப்பிடுன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம என்ன பிணத்தை காக்க வைக்கிறதா? இந்த மாதிரி மெடிக்கல் எமர்ஜென்சி எல்லாமே வந்து எதுக்கு கேட்டாலும் ஆட்டோமேட்டிக் ரிஜெக்ஷன் மாதிரி கேட்டதால் ரோபாட் உட்காந்துட்டு இருக்க மாதிரி அங்கே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எந்த வித ப்ராப்பர் ரீசன் கிடையாது. என்னென்ன காரணம்? ஆஃப்டர் 144, நோ டாக்குமெண்ட், நத்திங். இப்படி என்னென்னமோ அவங்க என்ன பிடிச்ச காரணங்களும் எழுதிட்டே இருக்கிறாங்க. நம்ம போன விவாதத்திலே கேட்டோம், மனிதாபிமானத்தோடு தயவுசெய்து அணுகுங்கள். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இன்றைக்கி இ பாஸ் போட்டு போகிறவங்களில் பெரும்பாலானவர்கள் யாரும் டூருக்கு போகலை, ட்ரிப் அடிக்க போகலை. நம்ம என்ன ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, மருத்துவ அவசரம், வேறு வழியே இல்லை. எனக்கும் போகிறதுக்கு பயமாக இருக்குது, நான் வெளியே போக தயாராக இல்லை. நான் மாஸ்க் போட்டு ப்ரிகாஷன் போடலாம், எனக்கு கொரோனா வந்துருதுன்னு சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் மீறி இன்றைக்கி போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது, அவசியம் இருக்கிறது. அந்த அவசியத்திற்கு என்னை அனுமதிங்கள்னு சொல்லி நம்ம கேட்குறோம். நீங்கள் இ பாஸ் கொடுக்கறதே ரொம்ப கம்மியான விஷயத்துக்கு தான். இப்போ நிறைய பேர் என்னன்னா, சார் எங்கேஜ்மெண்ட் வச்சிருக்கேன், சார் நான் வந்து எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு கல்யாணம் திருமணமுக்கு எங்கேஜ்மெண்ட் வச்சிருக்கேன். இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து ட்ரிப் அடிக்க நோக்கம் இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து பேசுகிறீங்க. ஆனால் News18 நிறைய இது போன்ற நாங்க செய்திகளை கலெக்ட் பண்ணும்போது, இங்கே வெறும் 500 rupees கொடுத்து 50,000 வரைக்கும் பாஸ் வாங்கிட்டு அவங்க வெளியே போறாங்க, எல்லாரும் ஒரே நோக்கத்தோட செயல்படுறதுல இதுல தவறா இதை பயன்படுத்திக்கிறவங்களும் இருக்காங்கிற அடிப்படையில இருந்து தானே இதை நம்ம அணுகணும். இல்லைங்க, அதாவது ரெண்டுமே இருக்குங்க. அதாவது ஒண்ணு கேட்டீங்கன்னா, நீ பெரும்பாலான சாமானியரோட பிரச்சனை இது, வேற வழியே இல்லை. எங்களுக்கு என்ன, அதாவது ஒரு கால் சென்டர் நம்பர் கொடுத்துருக்கோங்க, ஒரு 1077 நம்பர் கொடுத்துருக்கோம், அம்மா கால் சென்டர் நம்பர் கொடுத்துருக்கோம். அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி ஏங்க ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா, என்ன ரிஜெக்ட் பண்ணுறது எழுதியிருக்கோ அதை படிக்கிறாங்க. எங்களுக்கு வேறு வழி, எங்களுக்கு வேறு தெரியாதுங்கிறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் ஒரு போஸ்ட் போடுறார், என்கிட்ட இ பாஸ் வந்தீங்களா, 1000 rupees நான் முடிச்சு கொடுக்குறேன், 2000 rupees, 3000 rupees இப்படி ட்ராவல் ஏஜென்ட்ஸ் வர்றாங்க. அது எது போலி எது உண்மை நமக்கு தெரியாது. இல்லை, அவங்களுக்கு அரசியல் பின்புலம் இருக்கு, அரசே செயல்படுறாங்க, இடைத்தரகர்கள் அவங்க கையில் மட்டும் இது இல்லை, அதனால எளிமையாக அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு அடிப்படையிலேருந்து அவங்க பேசுகிறாங்களே. ஆமாங்க, அதாவது இன்னைக்கு அந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கிடைச்சிரும். அதுவும் நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் அந்த நம்பர்ஸ் தனியாக கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், அது எக்ஸ்போஸ் பண்ணுறோம். அது பண்ணும் பொழுது, சார் நான் வாங்கி கொடுக்குறேன் சார், எந்த ஊருக்கு வந்தாலும் எங்கள்கிட்ட டிராவல்ஸ் வண்டி ரெடியாக இருக்குது, அதுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 3000 பே பண்ணுங்க. காரைக்குடியிலேருந்து சென்னை வரணுமா, 3000 பே பண்ணுங்க. ராஜபாளையம் போகணுமா, 1000 பே பண்ணுங்க, 2000 பே பண்ணுங்க. இ பாஸ் சார்ஜஸ் இது யாருக்குங்க போகுது அதெல்லாம் நமக்கு தெரியல. இது ஒன்று ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் கேட்டீங்க, அதாவது இ பாஸ் தேவை தளர்வா நீக்க மாட்டேன். அதாவது இ பாஸோட நோக்கம் என்ன, யாராவது ஒருத்தர் டிராவல் பண்ணி போறாருன்னா அவருக்கு வந்து கோவிட் தொற்று இருக்கா இல்லை, அவர் மூலமா இருக்காது வந்துருமானு கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணணும் ஆக்சுவலாக, ஒரு மாவட்டத்திலிருந்து உதாரணத்துக்கு இங்கேருந்து நான் வந்து புதுக்கோட்டைக்கு போகிறேன்னா, புதுக்கோட்டை மாவட்ட எல்லையில் நின்று என்னை டெஸ்ட் பண்ணணும். இல்லை நீங்கள் வரும்பொழுதே கோவிட் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லணும். நம்மளால் இன்றைக்கி என்ன நடக்குது தெரியுங்களா, இவ்வளோ இ பாஸ் கெடுபிடிகள் காமிச்சிட்டு நீங்கள் எந்த ஊருக்கு வேணாலும் ஃப்ரீயாக போகலாங்க. அதுதான் நிதர்சனம். நீங்கள் சென்னைக்குள்ளே வரதுக்கு நான் வந்து போன வாரம் இ பாஸ் போட்டு ரொம்ப ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு போயிட்டு வரேன். திண்டுக்கல்லேருந்து நான் சென்னைக்கு வந்தேன், ஒரு இடத்துல கூட யாரையும் ஸ்டாப் பண்ணல, வந்துட்டே இருக்காங்க. யார் வேணாலும் வரலாம் உள்ள, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்கேருந்து நீங்கள் திருச்சி போகிறதுக்கு திண்டிவனம் தாண்டி ஒரு இடத்துல செக் பண்ணுறாங்க, அதை தாண்டி செக்கிங்கே கிடையாது. அப்போ எதுக்காக உண்மையில் இ பாஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா, எந்த நோக்கத்திற்காக இ பாஸ் சொல்கிறோமோ அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றவே இல்லை. நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், ஆரம்ப காலத்தில் இந்த இ பாஸ் உடைய நடைமுறை, இந்த பொது முடக்கம், இதெல்லாம் தான் கொரோனா பெருந்தொற்று பெருமளவில் கட்டுப்படுத்துச்சு.
இப்போ அதனுடைய பயன் அப்படிங்கிறது மீண்டும் அதே ஒரு பலன் அந்த பிரேக் அந்த செயினை பிரேக் பண்ணுங்கிற அடிப்படையில் தான் இது தொடருது அப்படின்னு சொல்கிறாங்களே. இல்லைங்க, எப்படி நம்ம சொல்ல முடியும் இ பாஸ் போட்டுட்டு போனதுனால அது எப்படி பெருந்தொற்று கட்டுப்படுத்தப்படுது நம்ம சொல்ல முடியும்? அதுக்கு என்ன டேட்டா இருக்குது நம்மள்ட்ட? நம்மள்ட்ட டேட்டாவே கிடையாது. நம்ம வந்து ஆரம்பத்திலேருந்து சொல்கிறேன் இல்லைங்களா, நீங்கள் எமர்ஜென்சிக்காக தான் நிறைய பேர் இங்கே ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப குறிப்பிட்ட எமர்ஜென்சி, வேறு வழியே இல்லை, நான் போயே ஆகணும், மெடிக்கல் எமர்ஜென்சி, இந்த மாதிரி எனக்கு கேன்சர் இருக்குது, எனக்கு கிட்னி ட்ரபிள் இருக்குது, இந்த மாதிரி ஆட்கள் மட்டும் தான் போகணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அவங்களே நம்ம மறுக்கிற மூலியமாக இப்போ நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நேற்று ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு, நான் தற்கொலை பண்ணிக்குவேன், இ பாஸ் போட்டிங்கன்னா உடனே இ பாஸ் அப்ரூவ் பண்ணுறாங்க. ஒரு பெண் இது நேற்று நடந்துச்சா இல்லையா? அப்போது எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கிட்டிங்கன்னா இ பாஸ் கொடுப்போங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம கொடுக்குறோமா? அவர் வந்து போனை வச்சிட்டாரு, என்ன கூப்பிடாதீங்க, கண்ட்ரோல் ரூம் கூப்பிடுன்னு சொல்லி வச்சிட்டாரு. எனக்கு என்ன பண்ணுறேன் தெரியல சார், நாளைக்கு இது போனால் தான் எனக்கு மார்க்ஸ் கிடைக்கல, ஃபெயில் ஆகிடுது, நான் பயங்கர ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகிருக்கு, எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. நிறைய பேருக்கு ஏற்கனவே இருக்கிற மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை தாண்டி நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறோம். நீ ஊருக்கு போக முடியாது, நீ போய் உன் குழந்தையை பார்க்க முடியாது, நீங்கள் போய் அம்மா பார்க்க முடியாது. நிறைய வயதானவர்கள், நான் நீலகிரிக்கு போகணுங்க, என்னால் மாட்டிக்கிட்டேன் இங்கே, இப்போ இன்றைக்கி விட்டுருங்க, இன்றைக்கி நாளைக்கு நீலகிரியில் வந்து மழை பெய்யுது, அது வேறு விஷயம், ஆனால் கோயம்புத்தூர் போகணுங்க, என்னோட கணவர் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காரு, என்னோட மனைவி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க, என் குழந்தைகள் வேறு இடத்துல இருக்காங்க. நாங்கள் இந்த லாக்டவுன் வந்து இதற்கு காரணம் இ-பாஸா இல்லை இ-பாஸ் வழங்குவதில் அந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், நடைமுறை சிக்கல்களாங்க. இப்போ நடைமுறை சிக்கல்களில் இவ்வளோ சொதப்பல் நடந்தாலும் இ-பாஸ் எடுத்து நம்ம பேசுகிறோம், இ-பாஸ் வந்து ரொம்ப ப்ராப்பராக எல்லாம் பண்ணுறாங்கன்னா இ-பாஸ் பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ கூட நான் சொல்கிறேன், நீங்கள் தளர்வுகள் இல்லை, நீங்கள் எல்லா இ-பாஸ் கேட்கலாம் கொடுங்க, ஆனால் டெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் பிசிஆர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுதா? நீங்கள் ஆன்டிஜன் டெஸ்ட் பண்ணுங்கள், 30 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறோம் நாங்கள். நீங்கள் கொரோனா உங்களுக்கு தொற்று இருக்கா, நாங்கள் குவாரண்டைன் பண்ணுறோம், இன்ஸ்டியூஷன் குவாரண்டைனா ஹோம் குவாரண்டைனுங்கிறது நாங்கள் முடிவு பண்ணுறோம். இல்லை உங்களுக்கு டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சு, பிரச்சனை இல்லை, நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படி சொல்லுங்கள், நீங்கள் அட்ரஸ் வாங்கி வைங்க, அது பண்ணணும். நம்ம அதை விட்டுட்டு ஒரு பக்கம் நம்ம இன்னைக்கு மாவட்டம் தோறும் கொரோனா எப்படி பரவியது, சென்னையிலேருந்து போனாங்க, லீகலாக போனாங்க, இல்லீகலாக போனாங்க, ஊரை காலி பண்ணிட்டு போனாங்க, வீட்டு வாடகை கட்ட முடியாமல் போனாங்க, அப்போ அவங்களெல்லாம் விட்டு தானே நம்ம இவ்வளோ தூரம் பரவச்சுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த நேரத்தில் நம்ம காவல்துறை குற்றச்சாட்டு அதெல்லாம் விட்டுறேன், நம்ம என்ன பண்ணோம், அவங்கள தடுக்க முடிஞ்சா, தடுத்து அவங்க டெஸ்ட் பண்ணியிருந்தா இன்றைக்கி இவ்வளோ தூரம் பரவியிருக்குமா? அதை நம்மளால் பண்ணவே முடியலையே. நம்ம அந்த சைடில் எந்த நோக்கத்திற்காக ஒரு செயல்திட்டம் துவக்கப்படுகிறதோ அந்த நோக்கத்தை விட்டுட்டு நம்ம என்னமோ பண்ணிகிட்டு இருக்கோம். அதை சில பேர் பயன்படுத்திக்கிறாங்க, இன்றைக்கி வந்து எங்கள்கிட்ட வாங்க, நாங்கள் உடனே வாங்கி தரோம் அப்படிங்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தால் நான் வாங்கிடலாம். எனக்கு ரொம்ப பிரபலமான ஒருத்தராக நான் வந்து நம்ம சொல்கிறேன், இப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் கலெக்டர்கிட்ட பேசி, நான் என்ன சொல்கிறேன், கலெக்டர் பேசி கன்வின்ஸ் பண்ணுங்கள். சில நேரம் நானே யோசிக்கிறேன், பாவம் ஒரு கலெக்டர் எவ்வளோ ப்ரெஷரில் இருக்கார், இன்னைக்கு கொரோனா கண்ட்ரோல் பண்ணுவார், இ-பாஸ் கண்ட்ரோல் பண்ணுவார், ஆனால் என்ன சொல்கிறாங்க, எதுக்கு சார் கலெக்டர் பேசுங்க சார், அவங்க சார் ரிஜெக்ட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம என்ன தான் பண்ணுறது? அப்போ ஒவ்வொரு முறையும் கலெக்டர் 10 தடவை ஃபோன் அடித்து அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி இப்படி தான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. நான் இந்த முறை எளிமையாக்குங்க, நீங்கள் கால் சென்டரில் உட்காந்துருக்க சொல்லி சொல்லுங்க, நீங்கள் மனிதாவின் போடுறது நடந்துக்கங்க, அந்த டாக்குமெண்ட் கரெக்டாக தான் நீங்களே உங்களுக்கு தெரியாதா? எதுக்கு நம்ம அவங்கள போட்டு ஒரு சம்பளம் வர கொடுத்துருக்கோம், நம்மளோட வரி பணத்தை எடுத்து ஒரு கால் சென்டர் மாதிரி போட்டு ஒருத்தருக்கு ஏன் இப்போ நம்ம சம்பளம் கொடுத்துட்டு இருக்க அவசியம் என்ன? எந்த இது மனிதாவும் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் பண்ணுவோம். அது கம்ப்யூட்டர் போதுமே நீங்கள் ஒரு மனிதரோட இடர்பாடு தேவையே இல்லையே, அந்த உணர்வு வேணும்னு நான் பார்க்குறேன். இப்போ இ-பாஸ் கிடைப்பதில் என்ன பின்பற்றப்படணும், விதிமுறைகளை எளிமையாக்கணுமா இல்லை மனிதாபிமானம் பின்பற்றப்படணும்னு சொல்ல வரீங்களா? இல்லைங்க, ரெண்டுமே பின்பற்றுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து நான் ஒன்று ஃபஸ்ட்டு நான் என்ன கேட்டிங்கன்னா, இந்த இவ்வளோ குளறுபடிகள் எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. இப்போ நீங்கள் நேற்றுலேருந்து பார்த்துருக்க முதலமைச்சர் பல இடங்களில் பேசுகிறாரு, நீங்கள் வந்து இ-பாஸை எளிமையாக்குறோம்னு சொல்லி இ-பாஸே வேண்டாம் தான் நான் முதல்ல சொல்கிறேன். ஏன்னா அது எல்லா மாவட்டங்களுக்கும் அந்த செய்தி போய் சேர மாட்டேங்குது, ஒவ்வொரு கலெக்டரும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. சில பேர் தொடர்ந்து பேசலாம், ஒரு இடைவேளைக்கான நேரம்.